माता महालक्ष्मी देव की जय। जगन माता महालक्ष्मी पेमाले अनुग्रह नाम अष्टलक्ष्मी स्तोत्रम स्तोत्र एट लक्ष्मी स्वरूप पर स्तोत्र वायल्ला दर्शिकोम श्री महालक्ष्मी சகல வளங்களையும் தரவல்லவள், பதினாறு செல்வங்களையும் கொடுப்பவள், ஸ்ரீமன் நாராயணனை ஒருபோதும் பிரியாத திருவாய் விளங்குபவள், அப்பேற்பட்ட தேவியானவள் எட்டு ரூபங்களிலே காட்சி தருகின்றாள். அந்த ரூபங்களை நாம் அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபங்கள் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். இன்று அந்த எட்டு தேவியரில் முதல் தேவியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மாதா ஆதிலக்ஷ்மி தேவியினுடைய ஸ்லோகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ராகம் ரேவதி. சுமனசவந்தித சுந்தரி மாதவி, சுமனசவந்தித சுந்தரி மாதவி, சந்திரசகோதரி ஹேமமயே முனிகணவந்தித மோக்ஷப்ரதாயினி முனிகணமண்டித மோக்ஷப்ரதாயினி மஞ்சுள பாஷிணி வேதனுதே, மஞ்சுள பாஷிணி வேதனுதே பங்கஜவாசினி தேவசுபூஜித, பங்கஜவாசினி தேவசுபூஜித சத்குண வர்ஷினி சாந்தியுதே, சத்குண வர்ஷினி சாந்தியுதே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி, ஜய ஜய ஹே மதுசூதன காமினி, ஆதிலக்ஷ்மி சத பாலய மாம், ஆதிலக்ஷ்மி சத பாலயமா. சுமனசவந்தித சுந்தரி மாதவி, மாதா மகாலட்சுமி அலர்மேல் மங்கையாக விளங்குகின்றாள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது பார்க்கடலிலே உதித்த திருமணியாக விளங்குகின்றாள். நாரணன் மார்பிலே நித்தமும் வாசம் செய்யும் நங்கையாக விளங்குகின்றாள். அந்த தேவியை நாராயண ஸ்வரூபினியாக ஆதிலக்ஷ்மி என்ற நாமத்திலே வழிபடுகின்றோம். இந்த தேவி தன்னுடைய கரங்களிலே தாமரை மலர்களை கொண்டு நாராயணனுக்கு சதா சேவை செய்யக்கூடியவளாக விளங்குகின்றாள். ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதாரவிந்தத்தின் அருகே அமர்ந்து கொண்டு அந்த பாதங்களை சேவிப்பவளாக இருக்கின்றாள் தாயார். அப்பேற்பட்ட தேவியினுடைய பெருமையை இந்த ஆச்சரியமான ஸ்லோகம் விளக்குகின்றது. சுமனசவந்தித சுந்தரி மாதவி. சுமனசர்கள் அப்படின்னா நல்ல மனதை உடையவர்கள், நல்ல மக்கள். அந்த நல்ல மக்களாலே எப்பொழுதும் வந்திக்கப்படுபவள், ஸ்துதி பண்ணப்படுபவள் மகாலட்சுமி, இந்த ஆதிலக்ஷ்மி. சுமனசவந்தித
சுந்தரி, ரொம்ப அழகாக இருப்பவள். மாதவி, சந்திர சகோதரி, ஹேமமயே. மாதவனோடு இருப்பதனால் அவளுக்கு மாதவி என்று பெயர். மதுவை அழித்ததனால் எம்பெருமானுக்கு மாதவன் என்று பெயர். மது கைட்டபர்களை ஸ்ரீ மகாவிஷ்ணு சம்ஹாரம் பண்ணினார். அந்த மதுவை கொன்னதினாலே ஸ்ரீமன் நாராயணனுக்கு மாதவன் என்று பெயர். மாதவனுக்கு பிரியமானவனால் அம்பாளுக்கு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு, இங்கே ஆதி லக்ஷ்மிக்கு மாதவி என்று பெயர். சுமனச வந்தித சுந்தரி மாதவி, சந்திர சகோதரி ஹேமமயே. சந்திரனுக்கு சகோதரியாக இருப்பவள். சந்திரனும் அதே அமிர்தத்தை கடையும் பொழுது பார்க்கடலிருந்து தோன்றினார்னு சொல்லப்படுறதுண்டு. அதனாலே சந்திர சகோதரி, சந்திரனுக்கு சகோதரியாக விளங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி. சுமனச வந்தித சுந்தரி மாதவி, சந்திர சகோதரி ஹேமமயே. ஹேமமயமாக தங்க வர்ணத்தில் அப்படி ஜொலிக்கிறவள். ஹேம மாலினின்னு அம்பாளுக்கு திருநாமம். தங்கத்தாலான மாலைகளை எல்லாம் போடுன்றிருப்பவள். தங்கம் போலவே அம்பாள் ஸ்வயம் ஜொலிக்கிறவள். முனிகண மண்டித்த என்று ஒரு பாட்டம், முனிகண வந்தித்தன்னு ஒரு பாட்டம். முனிகண வந்தித்தையாய் இருக்கின்றாள். முனிவர்கள் எல்லாரும் அம்பாளை ஸ்துதி பண்ணுகின்றார்கள். அதுக்கப்புறம் மோக்ஷ பிரதாயினி, மோக்ஷத்தை கொடுப்பவளாக இருக்கின்றாள். புருஷகாரம் பண்ணி நாராயணனுக்கு பக்கத்துல போய், பாருங்கோ இந்த பக்தனுக்கு நீங்க மோக்ஷத்தை கொடுக்க வேண்டும்னு சொல்லி நமக்கு மோக்ஷத்தை கொடுப்பவளாக, பெருமாள்கிட்ட வாங்கி கொடுப்பவளாக தாயார் விளங்குகின்றாள். மோக்ஷ பிரதாயினி முனிகண வந்தித, முனிகண மண்டித, ரெண்டு பாடங்கள். முனிகண மண்டித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுள பாஷிணி வேதனூதே. மஞ்சுள பாஷிணி என்று அம்பாளுக்கு நாமம். ரொம்ப அழகாக பேசுபவள், இனிமையாய் பாஷணம் பண்ணக்கூடியவள் அந்த மகாலட்சுமி தேவி. அதனால் மஞ்சுள பாஷிணி வேதனுதே, வேதங்களாலே போற்றப்படுபவள். பங்கஜபாசினி தேவசு பூஜித, தாமரை மலர்லே வசிப்பவள், தேவர்களாலே போற்றப்படக்கூடியவள். சத்குண வர்ஷிணி சாந்தியூதே, நல்ல குணங்களை எல்லாம் மழை போல பொழிபவள். சத்குண வர்ஷிணி சாந்தியூதே, சாந்தியோடு இருப்பவள், அமைதியே வடிவமாக இருப்பவள். ஜய ஜய ஹே மது சுதன காமினி ஆதிலக்ஷ்மி சதா பாலய மாம். அப்பேற்பட்ட ஹே ஆதிலக்ஷ்மி தேவியே, மதுசூதனாகிய மதுவை கொன்ற நாராயணனுக்கு ரொம்பவும் பிரியமாக இருப்பவளே அம்மா, உனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டாகட்டும்னு இந்த ஆதிலக்ஷ்மி தேவியை நாம் போற்றுகின்றோம். தொடர்ந்து மகாலட்சுமியினுடைய பெருமையை அஷ்டலக்ஷ்மி ஸ்துதியாக வரக்கூடிய பகுதிகளிலே தரிசிப்போம். ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி தேவிக்கு ஜெய்.